வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய முதல் நாள் சவாலை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல எப்படி 7 நாள்ல நம்மளுடைய கையெழுத்தை மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே வாங்க நம்ம சவாலை எடுத்துக்கலாம். முதல் நாள்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படினா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம கத்துக்க போறோம். இந்த பேசிக் ஸ்ட்ரோக் தான் நீங்க எழுதுற எல்லா லெட்டருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். அந்த பேசிக் ஸ்ட்ரோக் நாம எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் இங்க நாம பார்க்க போறோம். இந்த பேசிக் ஸ்ட்ரோக் நம்ம எளிமையா கத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு வர எல்லா லெட்டர்ஸும் ரொம்ப ஈஸியா வரும். அது நீங்க உங்களோட பயிற்சியிலேயே தெரியும் உங்களுக்கு நல்லாவே. வாங்க எப்படி பேசிக் ஸ்ட்ரோக் போடுறது அப்படிங்கறத நாம பாப்போம். முதல் ஸ்ட்ரோக் ஸ்லாண்டிங் லைன். இந்த A4 ஷீட்ல நாலு லைனையும் டச் பண்ணனும். அதுதான் ஸ்லாட்டிங் லைன். இந்த ஸ்லாட்டிங் லைன் தான் எல்லா லெட்டர்ஸ்க்கும் பேஸ். இந்த ஸ்லாட்டிங் லைன் ஃபர்ஸ்ட் நீங்க போட நல்லா தெளிவா கத்துக்கணும். இந்த ஸ்லாட்டிங் லைனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் முதல்ல நான் பென்ல எழுதுறேன், நீங்க பென்ல எழுதவேனா, நீங்க எல்லாரும் 4 லைன்ஸ் நோட்ல பென்சில்லே எழுதுங்க. இதுக்கு அடுத்து அப்பர் ஹூக் அப்படினு சொல்லுவோம். அது எப்படி ஆரம்பிக்கணும்னா இந்த மூன்றாவது லைனுக்கு கொஞ்சம் மேல செகண்ட் லைனுக்கு கீழ ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல தொட்டு மறுபடியும் செகண்ட் லைனுக்கு கீழ வரணும். இங்க பாருங்களே, செகண்ட் லைனுக்கு கீழ ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல தொட்டு செகண்ட் லைனுக்கு கீழ வரணும். இதுக்கு பேரு தான் அப்பர் ஹூக் அப்படினு சொல்லுவோம். அப்பர் ஹூக் னு ஏன் சொல்றோம் அப்படினா ஹூக் மேல போய் வளையுது பாத்தீங்களா, அப்பர் ஹூக் மேல போய் வளையிறதுனால இது பேர் நம்ம அப்பர் ஹூக் னு சொல்றோம். இந்த அப்பர் ஹூக் தான் செகண்ட் ஸ்ட்ரோக். பெரும்பான்மையான லெட்டர்ஸ் இந்த அப்பர் ஹூக்கை பேஸ் பண்ணி வரும். அது என்னன்றதை நீங்க பயிற்சியில நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்தது லோயர் ஹூக். அது என்ன லோயர் ஹூக் அப்படின்னா தேர்ட் லைன்ல ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல தொட்டு மறுபடியும் கீழே வந்து தேர்ட் லைன்ல இப்படி வளையணும். ஹூக் வளையுது, லோயர்ல வளையுது, அதனால இதுக்கு பேரு லோயர் ஹூக். இங்க பாருங்களேன், இங்க ஆரம்பிச்சு செகண்ட் லைன் போயிட்டு மறுபடியும் இங்க வந்து இப்படி ஆரம்பிக்கிறோம், இதுக்கு பேரு லோயர் ஹூக். பெரும்பான்மையான லெட்டர்ஸ் இந்த லோயர் ஹூக்லையும் பேஸ் பண்ணி வரும். லோயர் ஹூக், அப்பர் ஹூக், ஸ்லாட்டிங் லைன் எல்லாத்துலயும் பேஸ் பண்ணி வர லெட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம். இன்னைக்கு முதல் நாள் சேலஞ்ச் உங்க எல்லாத்துக்கும் இந்த மூணு பேசிக் ஸ்ட்ரோக் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாட்டிங் லைன், அடுத்து அப்பர் ஹூக், அடுத்து லோயர் ஹூக். இந்த ஸ்லாட்டிங் லைன் போடும்போது உங்களுடைய கவனம் ஃபர்ஸ்ட் கோட்ல இருந்து கடைசி கோட் வரைக்கும் கரெக்டா டச் ஆகணும், ஸ்லாட்டா தான் இருக்கணும். இந்த கேலிகிராஃபி லெட்டர்ஸ்ல எல்லாமே எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தோம்னா அந்த ஒரு 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 ஸ்லாட்டிங் தெரியும். அதுக்கு பேஸ் இந்த லெட்டர், இந்த ஸ்ட்ரோக் தான். அடுத்தது அப்பர் ஹூக். இந்த அப்பர் ஹூக் போடும்போது கவனத்தில் நீங்க வைக்கிறது ரெண்டாவது லைனுக்கு கீழே வரணும், அப்படியே வளைச்சு போய் ரெண்டாவது லைனுக்கு கீழே வந்துடணும். இப்படிதான் நம்ம அந்த அப்பர் ஹூக் போட போறோம். இந்த அப்பர் ஹூக் பெரும்பான்மையா லெட்டர்ஸ் வரும், அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரோக்கு. கடைசி ஸ்ட்ரோக் என்னன்னு பார்த்தோம்னா லோயர் ஹூக். இந்த தேர்ட் லைன்ல ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல டச் பண்ணி மறுபடியும் கீழே வந்து லைட்டா அப்படி பென் பண்ணணும். அப்படியே ஹூக் மாதிரி தெரியணும். ஹூக்னா கொக்கி, அந்த கொக்கி மாதிரி அப்படியே தெரியணும். அப்படி போட்டாதான் எந்த இந்த கேலிகிராஃபில எல்லா லெட்டர்ஸுமே ஹூக்கா தான் இருக்கும். அப்ப கொக்கி மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு, அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு முதல் நாள் பயிற்சி. இந்த மூணு ஸ்ட்ரோக்கையும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு எப்படி ஏபிசிடி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி.